அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த ஓராண்டுக்கு நெருக்கமாக நடைபெற்று வருகிற இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம் கடுமையான ஒரு நிலையை அடைந்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம். பாலஸ்தீனத்தினுடைய பெரும்பாலான பகுதிகள் சுடுகாட்டை போல கட்டிடங்கள் இல்லாமல் மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு இடமாக மாற்றப்பட்டு பல்லாயிரக்கணக்கான லட்சத்திற்கும் நெருக்கமான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டு காயங்கள் ஏற்படுத்தப்பட்டு அல்லோலகல்லோலப்பட்டு கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியூட்டுகிற வகையிலே சில செய்திகள் வர ஆரம்பித்திருக்கிறது. அதில் ஒன்று என்னென்னு கேட்டால், கடந்த சனிக்கிழமை இஸ்ரேலிலே நடைபெற்ற போராட்டம், அந்த போராட்டத்தினுடைய காட்சிகள்லாம் சமூக வலைதளத்தில் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கிறது. எத்தனையோ போராட்டங்களுக்கு தலைப்பு கொடுப்பாங்க, வரலாறு காணாத போராட்டம், இது வரைக்கும் இது மாதிரி கூடுனது இல்லை அப்படின்னு. நிஜமாகவே கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற, சனி வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற்ற இஸ்ரேல் நடைபெற்ற அந்த போராட்டம்ங்கிறது உண்மையிலேயே இஸ்ரேலின் வரலாறு காணாத நிஜமான போராட்டம். எல்லாம் ஸ்தம்பித்து, மொத்த டோட்டல் இஸ்ரேலும் ஸ்தம்பிச்சாச்சு. கல்லூரிகள் இயங்கலை, பள்ளிக்கூடங்கள் இயங்கலை, அரசு நிறுவனங்கள் இயங்கலை, தனியார் நிறுவனங்கள் இயங்கலை, போக்குவரத்து இயங்கலை, அத்தியாவசியமான எதுவுமே எங்களை எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு முடங்கி ஒட்டுமொத்த மக்களும் அப்படியே வானத்திலிருந்து எடுக்கப்பட்ட, ஹெலிகாப்டர்லிருந்து எடுக்கப்பட்ட அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்திலே பரப்பப்பட்டிருக்கிறது. மொத்த இஸ்ரேலியர்களும் தெரிவில நின்றார்கள். ஏன் நாங்கள் எதுக்கு நாங்க வேற ஒண்ணுமே இல்லை, இந்த நெதன்யாக நீ பதவி விலகி, நீ இருந்து எங்க எல்லாத்தையும் அழிச்சு சாகடிச்சு எல்லாத்தையும் மண்ணுக்குள்ள அனுப்பிட்டு தான் நீ ஓய்வு உள்ள இருக்குது, நாங்கள் வாழ விரும்புகிறோம், பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டு வருகிற இந்த யுத்தத்தை உடனே நிறுத்து என்று இஸ்ரேலிய மக்கள். இதுவரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, இஸ்ரேலிலேயும் போராட்டம், இஸ்ரேலியர்களும் எதிர்க்கிறார்கள். இப்ப அப்படி இல்லை, மொத்த இஸ்ரேல முத முதல்ல அக்டோபர் 7-8 ஹமாஸ் அடி விழுந்துச்சுல, இஸ்ரேலில் இருக்கிற அந்த அயன் டோமை எல்லாம் அடிச்சு தகர்த்து எப்படா இது நடந்துச்சு அப்படின்னு ஒரு பெரிய பிரமிப்பை கொடுத்த அந்த நேரத்தில் உள்ள நுழைஞ்சு ஒரு 257 சோல்ஜர்ஸை தூக்கிட்டு வந்துட்டாங்க. இந்த இடைக்காலத்தில் சண்டை எதை நோக்கி மாறுச்சுன்னு கேட்டால், அந்த 257 பேரை மீட்டிட்டு வர்றது தான். அப்பதான் அவர் சொன்னார், சுடுகாடாக்கியாவது நான் மீட்டுருவேன். பிரதமர் நெதன்யாகு சொன்னார், இஸ்ரேல் பிரதமர், 257 பேரை மீட்டே தீர்வம்னு. இது வரைக்கும் ஒரு 100-100 பேரை பல்வேறு பேச்சுவார்த்தைகளில் ஹமாஸ் விடுதலை விடுவிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 100 மேற்பட்டவங்க இன்னும் இருக்கிறாங்க. அந்த இருக்கிற மக்களை மீட்பதற்காக வேண்டி ஒரு டீம் உள்ள போகுது. போன அந்த டீம் நடத்திய அந்த சண்டையில் இஸ்ரேலிய இராணுவத்தால் சுடப்பட்டு ஒரு 6 சோல்ஜர்ஸ் அங்கே இறந்துடுறாங்க. இஸ்ரேலுக்குள்ளவங்க, இவங்களால பிடிச்சிட்டு போகப்பட்டு வச்சிருந்தவங்களை காப்பாற்ற போறோன்னு போய் இவனே போய் சண்டை போட்டு, சண்டையில் இவனே அவங்கள காலி பண்ணி 6 பேரை ஜனாசாவா தூக்கிட்டு வந்தான் இஸ்ரேலுக்கு. அந்த ஜனாசா பெட்டிகளோடு தான் அவர்கள் எல்லாத்தையும் அப்படியே ஜனாசா சந்தூக்கு பெட்டியில் வச்சு அதை நடுரோட்டில் வச்சு அதை சுற்றிலும் மக்கள் கூட்டம் ஒட்டுமொத்த இஸ்ரேலும் திரண்டு நின்று, நீ விலகு, நீ பதவி விலகு, எங்கள் எல்லாத்தையும் நீ சாகடிக்காமல் விடமாட்ட போல இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரும் கோஷத்தை முன்னெழுப்பி இருக்கிறார்கள். அதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், இவர்களுக்கு ஆதரவாக பக்கபலமாக இருக்கிற அமெரிக்கா ஜோ பைடன் அவரே இந்த விஷயத்தை கண்டிக்கிறார். தேவையில்லாமல் உள்ளுக்குள்ளே மூக்கு நுழைச்சி இருக்கிற ஆட்களை எல்லாம் சாகடிச்சு நிலைமை இன்னும் முத்த வச்சிடாத, இது இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய தவறு என்று வெளிப்படையாக பகிரங்கமாக சந்தேகத்திற்கிடமில்லாத வார்த்தைகளை சொல்லி அமெரிக்கா இஸ்ரேலை கண்டித்து விட்டது. அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டா, வேற வழியே இல்லாமல் நெதன்யாகு மக்களிடத்திலே நான் இதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு ஓபன் ஸ்டேட்மெண்டா இந்த ஒரு வருஷ இடைவெளியில முதன் முதலாக வாய் திறந்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் கேட்டிருக்கிறேன். அடுத்து வரக்கூடிய நகர்வுகள் எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஆனாலும் இந்த செய்தி இறை நம்பிக்கையாளர்களுக்கு, சத்தியத்தின்பால் நின்று போராடுகிற மக்களுக்கு, அதனை ஆதரவு அளிக்கிற மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். ஒரு பெருமழைக்கு முன்பாக நற்செய்தி சொல்லுகிற காற்றை அனுப்புவதைப் போல ஹமாஸுக்கு பாலஸ்தீனியர்களுக்கான பெரு வெற்றிக்கு முன்பாக அல்லாஹ் வழங்கி இருக்கிற ஒரு நற்செய்தியை போல இது நமக்கு படுகிறது. அல்லாஹ் அதை ஆக்கி தந்தருள் புரிய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம். வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.